10th max exercise 1.4, question number 9. If the function f is defined by f of x equal x plus 2, where x is greater than 1, x oda value 1-க்கு மேல இருக்கும்போது, அதாவது 2, 3, 4, 5, அப்படி infinity வர, அப்படி இருக்கும்போது, f of x ஓட function, x plus 2னு அர்த்தம். F of x equal to 2, function f of x வந்து, ஒரு constant value, 2 அப்படினு இருக்கும். எப்போ அப்படினா, x ஓட value, minus 1க்கும் 1க்கும் இடையே. அப்படினா என்ன அர்த்தம், minus 1, less than or equal to x, less than or equal to 1 அப்படினா, minus 1, 0, 1, அப்படி இருக்கலாம். அல்லது minus 1க்கு 0க்கும் எடையில 1.25, 1.1, 1.75, 1.9, அந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். minus 1ல இருந்து plus 1 வரைக்கும் இடைப்பட்ட எல்லா வேல்யூவும், அது fractional வேல்யூவா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது f of x ஓட மதிப்பு 2னு அர்த்தம். அதுக்கடுத்து f of x equal to x minus 1, minus 3 x minus 1, அதாவது minus 3 less than x less than minus 2. minus 3க்கும் minus 1க்கும் இடைப்பட்ட value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் f of 3 என்ன, f of minus 1.5 என்ன, f of 0 என்ன, f of 2 plus f of minus 2 என்ன, இதோட values எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க இந்த சம்ம நம்மளுடைய வசதிக்காக இந்த லிமிட் வேல்யூ, இந்த எக்ஸோட எக்ஸ் எவ்வளோ வேரியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த லிமிட் வேல்யூவை நம்ம வந்து செட்ஸாக முதல்ல எழுதிப்போம். செட்டு, அந்த ஒரு செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட் பாசிபிள் வரும் அப்படிங்கிறத அந்த லிமிட்ஸை பொறுத்து நம்ம அது மாதிரி எழுதிப்போம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் டூ, வேர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒன். எக்ஸ் எக்ஸோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும்போது எக்ஸ் பிளஸ் 2னு அர்த்தம். அப்போ அந்த எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு மேலேன்னு அர்த்தம், கிரேட்டர் தேன் அப்படின்னு. அப்படின்னா 2, 3, 4 அப் டு n இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 2னு இருக்கும். ரெண்டாவது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் 2னு இருக்கும்போது மைனஸ் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க வேல்யூவில இருந்து எடுத்துக்கணும். அப்போ இங்கே மைனஸ் 1 சேர்த்துக்கணும். மைனஸ் 1, 0, 1 இப்படி இருக்கும். இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மைனஸ் 1க்கும் 0க்கும் இடையில இடைப்பட்ட வேல்யூவும் இருக்கலாம். மைனஸ் 1, மைனஸ் 0.5, 0, பிளஸ் 0.5, 1 அப்படி கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதோடைய மதிப்பு 2 தான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான். அதுக்கடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் வந்து மைனஸ் 3ல இருந்து மைனஸ் 1 வரைக்கும் வேரியாகுது. அப்போ மைனஸ் 2, மைனஸ் 1.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இடைப்பட்ட எந்த வேல்யூ வேணாலும் வரலாம், ஆனால் வந்து மைனஸ் 3க்கும் மைனஸ் 1க்கும் இடைப்பட்ட வேல்யூவாக இருக்கணும். இங்கே மைனஸ் 1.5, அதுக்கடுத்து மைனஸ் 1.25 அப்படி கூட வரலாம், ஆனால் மைனஸ் 1 வந்து வரக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம இங்கே லெஸ் தேன் அப்படின்னு போட்டிருக்கோம், அதனால வந்து மைனஸ் 1 வரக்கூடாது, மைனஸ் 3 வரக்கூடாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு போட்டால் தான் இந்த எண்டு வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் போடலை அப்படின்னா அதோட இடைப்பட்ட வேல்யூ தான் போடணும். இப்போ நமக்கு கணக்கில் 1.5 கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த செட்டில் ஃப்ராக்ஷன் வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் மைனஸ் 2 மட்டும், ஃபுல் வேல்யூ அப்படின்னா மைனஸ் 2 இன்டிஜர் வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் கணக்கில் வந்து மைனஸ் 1.5 கொடுத்துருக்கிறதுனால அந்த வேல்யூவும் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறதுனால அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நேரடியாக சம்முக்கு போவோம். ஃபர்ஸ்ட் சம் வந்து எஃப் ஆஃப் 3 சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 3 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருக்குது 3. அப்போ இதுக்கான ஃபங்க்ஷன் எக்ஸ் பிளஸ் 2. அப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் 2னு போடுங்க. இப்போ எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக இங்கே 3னு சப்ஸ்டியூட் பண்ணும். எஃப் ஆஃப் 3 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3னு அர்த்தம். 3 + 2 = 5. அப்போ எஃப் ஆஃப் 3க்கான வேல்யூ வந்து 5னு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது சம் வந்து எஃப் ஆஃப் 2. இங்கே 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 2வும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செட்லே இருக்குது. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 தான் அதோட ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் 2 ஆல்சோ எக்ஸ் பிளஸ் 2 தான் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக 2னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 + 2 = 4னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 2 = 4. ரெண்டாவது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மூணாவது வந்து எஃப் ஆஃப் மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த மூணாவது ஃபங்க்ஷனில் மைனஸ் 2 இருக்குது. அப்போ மைனஸ் 2 இங்கே இருக்கிறதுனால அதோட ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 1.
அப்போ f of minus 2 equal to x minus 1, x க்கு பதிலாக minus 2 னு போட்டால் minus 2 minus 1 equal to minus 3 னு கிடைக்கும். அப்போ f of minus 2 equal to minus 3 னு கிடைக்கும். மூணாவது சம் முடிஞ்சது. நாலாவது சம் வந்து f of 0 கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த செட்ல போய் பாருங்க, ரெண்டாவது செட்ல ஜீரோ வேல்யூ இங்க இருக்கு. அப்ப ஜீரோ வேல்யூ இங்க இருந்தா எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட மதிப்பு ரெண்டுன்னு ஆகும். அப்ப எஃப் ஆஃப் ஜீரோ அப்படிங்கறது அதோட மதிப்பு ரெண்டுன்னு ஆகும். அதுக்கடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் 1.5 கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இந்த செட்ல மைனஸ் 1.5 இங்க இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 1. அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் 1.5 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1.5 போடணும். அப்ப மைனஸ் 1.5 மைனஸ் 1 ரெண்டுமே ஒரே அடையாளமா இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் 2.5 கிடைக்கும். அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் 1.5 ஈக்குவல் டு மைனஸ் 2.5 கிடைக்கும். சோ இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் 3க்கு 5, எஃப் ஆஃப் 0க்கு 2, எஃப் ஆஃப் மைனஸ் 1.5க்கு மைனஸ் 2.5, நாலாவது சம் வந்து எஃப் ஆஃப் 2 பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2, எஃப் ஆஃப் 2க்கு 4 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு மைனஸ் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் 4 மைனஸ் 3 டிஃபரன்ஸ் வந்து 1 ஆகும். அப்ப எஃப் ஆஃப் 2 பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு வேல்யூ பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான் இந்த சம்.